வாழ்க வளமுடன் பழைய வெப்பரி சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகள் வந்து நம்மளுடைய பழைய வெப்பரி சேனலை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிற நண்பர்களே, ஊமத்தை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊமத்தை காய், இலை, வேர், தண்டு, விதைகள் எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் உடையது. இதனுடைய இலைகள் பாருங்கள் நல்லா அகன்று அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். இதனுடைய பூக்கள் வந்து நீளமாக வந்து வெள்ளை கலரில் வந்து பூத்திருக்கும் நண்பர்களே. காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஜில்லுன்னு பூத்திருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ உள்ள பயனுள்ள மூலிகை. இது ஒரு விசேஷ செடியாக கூட நீங்கள் வந்து நினைக்கலாம். அதே மாதிரி விசேஷ சம்மந்தமான விஷயங்களை கூட சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த ஊமத்தை. ஊமத்தையிலே வந்து நிறையா வகைகள் இருக்குது. இது வந்து ஊமத்தை, மருள் ஊமத்தை அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது. அது ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் வந்து அதை பற்றி நம்ம வந்து நிறையா வந்து சொல்லியிருக்கிறோம் நண்பர்களே. இந்த ஊமத்தை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காது வலி, சீல் வடிகிறது, காது சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு இலையை எடுத்து நல்லா கசக்கி, சுத்தமான இலையை எடுத்து நல்லா கையில் உள்ளாங்கையில் வச்சு நல்லா கசக்கி அந்த காதில் வந்து ரெண்டு சொட்டு விட்டால் போதும், அந்த காது வலி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உடனே சரி செய்யும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கட்டி பெறப்படுறது, கைகால் வலி, அந்த மூட்டு வலி, இதுக்கெலாம் வந்து இந்த இலையை வந்து நம்ம எடுத்து விளக்கெண்ணெயை லைட்டாக தடவி சூடு பண்ணி அதுக்கு பிறகு அந்த இடத்துல வச்சு கட்டி வந்தோம்னா அந்த கட்டி, அந்த வீக்கம், இந்த மாதிரி கைகால் வலி, இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளை வந்து உடனே வந்து சரியாகும். அதே மாதிரி இந்த இலையை எடுத்து இந்த காய் விதையெல்லாம் எடுத்து நன்றாக சின்ன சின்னதாக பிச்சு நல்லா காய வைத்து பக்குவம் பண்ணி வச்சு உறங்க போகிறதுக்கு முன்னாடி ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க, இப்போ வந்து ஆரம்ப கட்டத்திலே கம்மியாக வந்திருக்கும் ஆஸ்துமா, ஆரம்பம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த சின்ன சின்ன பிரச்சனை ஆஸ்துமா பார்த்தா ரொம்ப முத்துறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இலை விதையெல்லாம் எடுத்து காய வைத்ததை எடுத்து நல்லா ஒரு கெங்கு எடுத்து ஒரு கரண்டியில் கெங்கு ஒரு தட்டிலேயே கெங்கு எடுத்து போட்டு இதை எடுத்து வச்ச இந்த இலையும் இந்த விதை இந்த காயெல்லாம் வந்து அதை வந்து நல்லா உலர்த்தி பொடி பண்ணி சாம்பிராணி மாதிரி அதில் போட்டு, சாம்பிராணி கிடையாது, சாம்பிராணி எப்படி இப்போ கெங்கில் போட்டால் போக புக்கு புக்குன்னு வருமோ அதே மாதிரி மெத்தடில் கெங்கை மட்டும் எடுத்து எடுத்து வச்சுருக்கிற இந்த காய் இலை காய வைத்ததை பவுட் லைட்டாக இடித்து ஒன்றா ரெண்டாக இடித்து கொஞ்சோன்னு அள்ளி போட்டிங்கன்னா குப்பு குப்புன்னு பிடிக்கும், பிடிக்கலாம் அந்த புகை வரும். அந்த புகையை நம்ம வந்து இரவு நேரத்தில் அந்த ஆஸ்துமா உள்ளவங்க சுவாசித்து வந்தாங்க அப்படின்னா அது உடனே வந்து சீக்கிரம் வந்து குணமாகக்கூடியது. இதுக்கு இருக்குது நண்பர்களே அப்படி நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குங்க இந்த ஊமத்தில. இந்த ஊமத்தலையில் இன்னி வந்து நிறையா சொல்லலாம். நீங்கள் நிறையா விஷயங்கள் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே வந்து இன்னும் நிறையா விஷயங்களை பற்றி இருக்குது, உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லலாம். இன்னும் என்னென்ன விதமான நோய்களை வந்து குணப்படுத்தும் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் தெளிவாக வந்து சொல்கிறேன். சொல்ல போனோம்னா திட்டக்கிட்ட வந்து 15 நிமிஷத்துக்கு மேலே எடுக்கும் வீடியோ. சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன், இதனுடைய மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த வெள்ளையாக பூக்கிறதுக்கு முன்னாடி இந்த கலரில் தான் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த பூத்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து வெள்ளை கலரில் வந்து அந்த பூ மாறும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மூலிகை செடி நண்பர்களே. இதனுடைய மருத்துவ குணங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இதை பற்றி நிறையா சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.